கருத்து போகும். அப்ப அதனுடைய ஒரு கண்டல கோபம் தெரிஞ்சுட்டே இருக்கும், மற்றொரு பக்கம் தன்னுடைய மார்பிலிருந்து பால் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த ரெண்டுமே இருக்கிறது. இந்த கோபத்தையும் அனுகிரகத்தையும் சேராத சேர்க்கை அந்த அகடித கடனா சாமர்த்தியத்தை தான் இன்று ஹரித செய்வோகோ பச்சன்ன உற்பத்திகம் கடனாத்புதம்னு சொல்லுவார்கள். அடுத்து வாமதேவனாக அவதரித்தார் வாமனமூர்த்தி. வாமனமூர்த்தியே தேவன், என இந்திரனுக்கு கடைசி தம்பிதான் வாமனன். அதிதிக்கும் காஷ்யப பிரஜாபதிக்கும் திருக்கல்யாணம் நடந்து திதியும் கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவி, அதிதியும் கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவி நேர் எதிர். திதியினுடைய பிள்ளைகள் தான் எல்லா அசுராலும், அதிதியினுடைய பிள்ளைகள் தான் எல்லா தேவர்களும். அதனால இந்த சண்டை இன்னைக்கு இல்ல போது, எல்லிலிருந்தோ இன்னி வரைக்கும் இப்படியே ஒரே தகப்பனார். தேவர்களுக்கு அவர் தான் தகப்பனார், அசுரர்களுக்கு அவர் தான் தகப்பனார், தாயார் மட்டும்தான் வேறுபட்டு போனார். அப்ப வாமனமூர்த்தி அதீந்திரஹான ஒரு குரு திருநாமம், உபேந்திரஹான ஒரு குரு திருநாமம். உபேந்திரஹா வாமனஹா பிராம்சு அமோகா திதி ஊர்ஜிதஹா அதீந்திரஹான்ற திருநாமம்லாம் சப்தநாமத்தில் வாமனாவதாரத்துக்குன்னே ஏற்பட்டது. அதுல உபேந்திரஹா இந்திரனுக்கு தம்பியா பிறந்ததுனால உபேந்திரன், ஆனா குணத்திலையும் அனுஷ்டானத்திலையும் இந்திரனை தாண்டி இருந்ததுனால அதீந்திரன். இந்திரன்னா பிறக்கிறதுக்கா தம்பி, அதுக்கு குணத்துல இந்திரனோட தாழ்ந்தவரா பன்மடங்கு உயர்ந்தவரும் இல்லையோ. இந்த இந்திரனுக்கு எத்தனை நல்லது பண்ணியிருந்தாலும் அவனே கிருஷ்ணாவதாரத்துல அபச்சாரப்பட்டுட்டான். இருந்தாலும் போனா போகுது, இவன் தலையை வாங்க வேண்டாங்கிறதுக்காக அவனுடைய உணவை மட்டும் பறிச்சுட்டு கோவர்தனோத்தன காலத்துல கொல்லாம விட்டாரும் இல்லையோ. குன்னினால் குடை கவித்தான், குன்னு குடையா விடுத்தாய் குணம் போச்சின்னு அண்டாள் போச்சன். என்ன குணத்தை கொண்டாடுகிறாள்னா, அவன் அப்பவே தலையை கொறிதிருக்கணும், போனா போறது ஏதோ கொண்டு கொட்டு போட்டான், கை வலிச்சதுன்னா தானே விட்டுட்டு போறான் அப்படின்னு அவன் அப்படியே விட்டுட்டாரோ இல்லையோ, அந்த குணத்துக்கு தான் போச்சு. அப்ப தேவனான அவதாரம் வாமனமூர்த்தி, அதன் அடுத்து ஏற்பட்டதுதான் பரசுராம அவதாரம், அதற்கப்புறம் ராமாவதாரம். இதுல பரசுராம அவதாரம் திருக்கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு ஓஹோன்னு இருந்து நம்மாட்டம் கூட பழகினதெல்லாம் தெரியல. பலராமர் வாஸ்தவம் தான், ஆனா பலராம அவதாரம் ஆட்டம் பரசுராம அவதாரம் ஆட்டம் முக்கிய அவதாரங்கள் அல்ல, கவுணாவதாரங்கள். அவதாரங்கள் ரெண்டு வகையா பிரிச்சுட்டோம்னா, இதெல்லாம் முக்கிய அவதாரம், இதெல்லாம் கவுண அவதாரம். முக்கிய அவதாரம்னா தான் பெருமானே நேர் அவதரிக்கிறது, கவுணாவதாரம்னா நேர் அவதாரம் ஆகாது. அது ஆவேச அவதாரம், ஒன்னும் ஸ்வரூப ஆவேசமா இருக்கும் இல்ல சக்தி ஆவேசமாக இருக்கும். அதனால அதை தள்ளிட்டோம்னால் அடுத்து இருக்கிறது ஸ்ரீ ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரம். அவை இரட்டையும் தான் பூர்ண அவதாரம்னு சொல்லுவார்கள். பூர்ண அவதாரம்னா நம்மோட நெருக்க முடியும், சாதாரணமா நாடகம் பார்க்கறதுக்கு போற முடியும், என்ன சமயம் அதுல அவ்வளவு ஆசை எல்லாருக்கும். அதே நான் உபன்யாசத்துக்கு கூப்பிடுறோம், தேவாகாலத்துக்கு கூப்பிடுறோம், வரவே மாட்டேங்கிறான், சுத்தி சொல்லி புட்டுவாடா புட்டுவாடா வருவாடா வருவாடா பார்க்க வேண்டியது. ஆனா அங்கெல்லாம் கூப்பிடாமலே போயிடுறாளேன்னா, அந்த இடத்துல மக்கள் நாம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ ஆனா பண்ண முடியலையோ அதெல்லாத்தையும் ஒருத்த பண்ணி காட்டே இருப்பான். அதுதான் இவாளுக்கு ரொம்ப ஆசை. நமக்கு ஒரு சமயத்துல 10 பேர் அடிக்கணும்னு தோணும், அடிக்க முடியாது. ஆனா அவன் ஒரே சமயத்துல 100 பேர் அடிக்கிறாங்க வந்து. நமக்கு அப்படியே மரத்தை சுத்தி பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்கும், ஆனா நாம பாடி இருக்க மாட்டோம். ஆனா அந்த இடத்துல அவன் பாட்டு பாடுறான் வந்து. என்னென்னலாம் மனிதனால முடியாதோ ஆனா முடியணும்னு ஆசைப்பட்டோமோ அதத்தனையும் அங்க நடக்கிறது இல்லையோ. அதனால அவனோட தொடர்பு படுத்திக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அதனாலதான் ராமனும் முடிவு கொண்டார், கண்ணனும் முடிவு கொண்டார், சரி இனி மனுஷனாக பிறந்தால்தான் இவனோட நமக்கு தொடர்பு அதிகமா இருக்கும். அதிலேயே மனுஷனா பரசுராமரா பிறந்துட்டா கல்யாணமே ஆகாது அப்படி இருந்துட்டா கூட அவருக்கு என்ன சமயம், கல்யாணம் ஆகாதவர் நல்லா நடத்தி காட்டுடுவர், எங்களாட்டம் குடும்பம் இருந்தான்னா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவனே மட்டும் தள்ளிடுவான். அதனாலதான் சரி ஒன்னாட்டம் கல்யாணமும் பண்ணிப்போம், குழந்தைகளும் கத்துப்போம், அப்படியும் படபாடு என்னங்கிறத செய்து காட்டுவோம். அம்மாழ்வார் திருவாய்மொழி பாடிட்டார், அது வீடு 36,000 படி ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். நம்மள்ட வீடு சாதித்தார் பெரியவாச்சான்பிள்ள, 24,000 படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானம் ரொம்ப உயர்ந்த வியாக்கியானம். ஒருத்தர் அவர் தனிகர், நல்ல பணக்காரர், அவருக்கு என்னமோ திடீர்னு திருவாயுமொழிக்கு ஒரு வியாக்கியானம் ஆனதுங்கிற ஆசை வந்துச்சு. நல்லா எழுதினார், எழுதினவர் கொண்டு போய் அன்னைக்கே இருந்த ஒரு ஆச்சாரியிடத்துல காட்டினார், நன்னா இருக்கான்னு பார்த்து சொல்லும். ஆச்சாரியன் அதை வாசி பார்த்தார், வாசிச்சு அவருக்கு நல்லா இருக்கு, ஒவ்வொரு அளவுக்கு நன்னத்தான் இருக்கு இருந்துன்னு அவர் பார்த்து சொன்னார். நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு உகந்ததாக இருக்கும், ஆழ்வாருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்படின்னு. இதை விட ஒரு பெரிய விருதம் கிடைக்கவே முடியாது. ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்துக்கு நாம உரை எழுதி, ஆமா இது அவர் திருவுள்ளத்துக்கு ஏற்றதா இருக்கும்ட்டா வேற என்ன பரிசு வாங்கப்படும், உயர்ந்ததான் சொல்லியிருக்காரு ஆச்சாரு. அவனுக்கு சட்டுன்னு கோபம் வந்து சொன்னானா, ஆழ்வார் என்ன இப்ப உகந்தது, அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டாரா, குழந்தை பெற்றாரா, என்னாட்ட ஏதாவது கஷ்டப்பட்டாரா, இங்கேயோ புளிய மரத்தடியில உட்காந்து நகராம இருந்து பாட்டை எழுதிட்டு 16 வருஷத்துல பாட ஆரம்பிச்சுட்டு அடுத்த 16 வருஷத்துல உலகத்தை விட்டே போயிட்டா,
நான் எவ்வளவு பாட்டுக்கு நடுவுல எவ்வளவு கட்டத்துக்கு நடுவுல இந்த உரை எழுதியிருக்கேன் அதை விட உயர்த்தின்னு சொல்லு, அப்பதான் நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இல்ல, இது என்னைக்கோ 600 வருஷத்துக்கு முன்னாடிய கதை. இந்த ஐதீக்கியத்தை பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கா, அந்த அளவுக்கு இருக்கு நம்முடைய புத்தி. அப்படின்னா இங்க இருக்கிறவா நாம இது பண்றதே ரொம்ப அதிகம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம். பெருமாள் பார்த்தா அப்ப இவனாட்டம் கட்டப்படணும், இல்லே இவன் நம்பணும்னா இவனை விட கட்டப்படணும், அப்பதான் இவன் நம்புவானே தவிர நாட்டில் பிறந்து மனிதர்க்கா படாதனப்பட்டுன்னு அழ்வார் போச்சல். நாட்டிலே பிறந்தா மனிதர்களுக்காக படாத பாடும் பட்டார், மனிதர்களுக்காகத்தான் கண்ணன் மறைந்து வாழ்ந்தது கோகுலத்து பெண்டிரை ரட்சிக்கணுங்கிறதுக்காக, மனிதர்களுக்காக ரிஷிகளை ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் ராமன் காட்டுக்கே வந்தார், அதனாலதான் சீதையை தொலைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்ப மனிதர்களுக்காக படாத பாடுபட்டார். வியாக்கியானத்துல இன்னும் அடுத்த நிர்வாகம் சொன்னார், மனிதர்க்காக படாதன பட்டல்ல மனிதர் படாதன கூட தான் பட்டு, மனிதர்கள் என்னென்ன பாடுபட்டுக்க மாட்டாரோ அதை கூட பகவான் பட்டாராம். ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ நம்ம சொத்தை யாரானு எடுத்துன்னு படுறதா தெரியல, ராமனுக்கு சொத்து போச்சு ராஜ்யம் கிடையாதுட்டான், நம்ம வீட்டை விட்டு தினப்படி யாரா நம்மளை துரத்தி இருக்காளான்னு அப்படி தெரியல, காட்டுக்கு போக நம்மள யாரானு சொல்லியிருக்காளா இல்ல, நாம கணவனும் மனைவியுமா எங்கயான அப்படி திருதேச யாத்திரை போயிட்டு ஒருவன் போயிருக்கிறது மனைவி யாரும் தூக்கின்னு பட்டாளா, அதுவும் ஒண்ணும் இல்லை. இப்படி எதுவுமே ராமன் பட்டது நாம படவே இல்லை. அப்ப மனிதர்கள் படாததை கூட ராமன் பட்டிருக்கிறான், ஏனெனில் அப்படியாவது இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறானான்னு பார்ப்போம். ஒருத்தர் வடிக்கே சொன்னார், பகவானே இந்த பூலோகத்தில் அவதரித்தா கூட சுவாமி இந்த உலகம் படாத பாடு படுத்திதான் தீரும், இது நம்ம மட்டும் இல்லை, இது சர்வேஸ்வரனே கீழே வந்து பிறந்தால் கூட இந்த பாடப்பட்டே தீர வேண்டும். அப்ப ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூரணமான அவதாரங்கள், இந்த ரெண்டும் தான் நிறைய வருஷம் வாழ்ந்த அவதாரம், இந்த ரெண்டும் தான் கல்யாணம் பண்ணியோ வாழ்க்கை வாழ்ந்தோ சண்டையிட்டோ நண்பனோ பூசலோ எல்லாம் இருக்கிற அவதாரம். இப்ப மத்யாவதாரம்னா ஒரே பயன், அந்த 7 நாட்கள் சத்யபிரதன் ராஜாவையும் படகளை வச்சு சப்த ரிஷிகள் வேதத்தை ரட்சிக்கணும் முடிஞ்சு போச்சு. கூர்மாவதாரம்னா அமிர்தமத்தன காலத்துல மந்தர பருவத்தை கீழே போகாத ரட்சிக்கணும், அதோட அது முடிந்தது. ரிசிம்மாவதாரம்னு சொன்னார், பிரகலாதன் கூட்ட குரலுக்கு வரணும், அதோட அது முடிந்தது. வராக அவதாரம் வேறேதும் அந்த பூமி பிராட்டி இடர்ந்தெடுக்க வேண்டும் முடிந்தது. இப்ப அதுக்கு இப்ப 3 மண்ணு கேட்டு தாவி அடந்தாச்சுன்னு அது முடிஞ்சு போச்சு. இதை தவிர அந்த மூர்த்திகள்லாம் வேற ஏதும் செய்யவில்லை. ஆனா கண்ணனாகட்டும் ராமனாகட்டும் அவதரித்ததிலேருந்து கர்ப்பம் இருந்ததிலேருந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப சொன்ன அவதாரத்துக்கெல்லாம் கர்ப்பத்தை பத்தி தெரியாது. மத்யாவதாரம் எந்த கர்ப்பத்திலே பிறந்தார், கூர்மாவதாரம் எந்த கர்ப்பத்தில், நரசிம்மாவதாரம் தூண் கர்ப்பத்தில், வராகாவதாரம் எந்த கர்ப்பத்தில் தெரியாது. முத முதல்ல கர்ப்பம் தரித்து பிறந்தது அதிதி காட்சியருக்கு பிறந்தார் வாமனமூர்த்தி தான் முதல் கர்ப்பத்திலேருந்து வந்த அவதாரம். அதனால அதிலிருந்து தொடங்கி நம்ம வாழ்க்கையோட நெருங்கி இருந்தவர்கள்னால் ஸ்ரீராமச்சந்திரனும் கண்ணனும் பெருமாள். அதனால அந்த ரெண்டு பேரை பத்தி சேர்த்து அனுபவிக்க வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நாம கூடியுள்ளோம். ஸ்ரீ ராமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற சில சில ஒற்றுமைகள், இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற சில சில வேற்றுமைகள் கேட்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஒன்னும் கட்டமான விஷயமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். ஆனா அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்திருக்கும், அதை படி சேர்த்து சொல்லலான் இருக்கேன் அவ்வளவுதானே தவிர, இது ஒண்ணு இப்போ உங்கள்கிட்ட ஒன்னு ஒன்னா கேட்டு வந்தாலே நீங்களே பதிச்சு விடுவீர்கள் எல்லாத்துக்குமே. இப்போ இது ஒண்ணு கீதையும் இல்லை, ஜீவாஷம் இல்லை, வேதாந்த கிரகம் இல்லை, கட்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீங்க என்ன குழந்தைகள் இருந்திருந்து அவள்கிட்ட இந்த ஒன்னொன்னு சொல்லி ராமன் எப்படி பண்ணாரே இதுக்கு சமமா கண்ணன் எப்படி பண்ணிருக்கான்னு சொல்லி ஒன்னு அத்தனை சொல்லிடுவோம், அது இன்னும் ரசிக்கத்தக்கதாக இருந்திருக்கும். அப்படி எனக்கு முதலே தோணிருந்ததுன்னு அப்படியே சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒன்னொன்னு நம்ம ராமனை பத்தி ஒன்னு எடுத்து கொடுக்கலாம், இதே விஷயம் கண்ணன் இடத்துல எப்படி இருக்குதுன்னு கேட்டா குழந்தை சொல்லலாமே, நாம கண்ணனை பத்தி ஒன்னு எடுத்து கொடுக்கலாம், இதே விஷயம் ராமனிடத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா சொல்லலாம், இன்னைக்கு அதை விட்டுட்டோம். அதனால நீங்க ஒண்ணு செய்யுங்க, இதை கேட்டுன்னு பண்ணுங்க, கேட்டுன்னு போயிட்டு நீங்க மனசுல வச்சுன்னு வீட்டுக்கு போன அப்புறம் பிள்ளையோ பெண்ணோ பேரனோ பேத்தியோ யாரோ ஒரு விஷயத்த நீங்க சொல்லுங்க, ஏன்னா ரெண்டையும் சேர்த்து கேட்டுன்னு சொன்னா அது நமக்கே தெரியாது. அப்படி தெரிஞ்சு அவளே